வணக்கம். ஒரு கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம என்ன கதை கேட்க போறோம்? இன்னைக்கு நம்ம ஹம்மிங் பேர்ட் பத்தின கதை தான் கேட்க போறோம். இதற்கு தமிழ்ல ஓசனி சிட்டுன்னு சொல்றாங்க. நம்ம சிட்டுக்குருவி இருக்குல்ல, அதுவே குட்டியா இருக்கு. அதோட சின்னது இது நம்ம கைவிரல் சைஸ்ல தான் இருக்கும். இதை பத்தின கதை போய் கேட்கலாமா? வாங்க போய் கதை கேட்கலாம். ஹம்மிங் பேர்ட் சின்னதா கலர் கலரா இருக்கும். இந்த பறவைகள் அதோட விங்ஸ் சிறகுகள் நீளமாக இருக்கும், கால்கள் சின்னதாக இருக்கும். ஆண் ஹம்மிங் பேர்ட் கழுத்துக்கு பக்கத்தில் கலர்ஃபுல்லாக இருக்கும், அது பேர் கார்ச்செட். வெளிச்சத்தில் இந்த கார்ச்செட்ஸுங்க ஷைனிங்காக இருக்கும். ஹம்மிங் பேர்ட் வாமான ஏரியாவில் இருக்கும், காடுகள் பாலைவனத்தில் மரங்கள் நிறைந்த பகுதியில் வாழும் இந்த பறவை. ஹம்மிங் பேர்ட்ஸ்க்கு முன்னாடி பின்னாடி சைடில் கூட பறக்கும், ஏன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும். பூக்களை சுற்றி சுற்றி வந்து தேனை குடிக்கும். தலை கீழாக கூட பறக்கும். ஹம்மிங் பேர்ட்ஸ் 80 செகண்ட்ஸ்க்கு மேலே சிறகுகள் விரித்து பறக்கும், அதுவும் ஒரே இடத்துல இருந்து. ஹம்மிங் பேர்ட்ஸுக்கு பீக்கு மெல்லிசாக நீளமாக இருக்கும், அதை பில்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த பில் வச்சு தான் தேனை குடிக்கும் தன் நாக்கால பூக்கள்லேருந்து. ஹம்மிங் பேர்ட்ஸ் ஒரு காலில் 4 விரல்கள், 3 முன்னாடியும் பார்த்த மாதிரியும் 1 பின்னாடியும் இருக்கும். ஹம்மிங் பேர்டுக்கு ஸ்பெஷல் மெமரி பவர் இருக்குது. வருடா வருடம் எந்த இடத்துல தனக்கு உணவு கிடைக்கும்னு அதுக்கு தெரியும். ஒரு பூவில் இருக்கிற தேனை குடிச்சிருச்சுன்னா மறுபடியும் அடுத்த நாள் அதே பூக்கிட்ட போகாது. நிறைய வகை ஹம்மிங் பேர்டில் ரூபி த்ரோட்டட் ஹம்மிங் பேர்டும் ஒன்று. ஒரு நாளைக்கு 1000 பூக்கள் கிட்ட இருந்து தேனை குடிக்கும். மற்ற ஹம்மிங் பேர்ட் 100 பூக்கள்னா இவங்க 1000 பூக்கள். கண்டினியூஸாக இவங்க இன்னும் தேனை குடிச்சிட்டே இருப்பாங்க. கைவிரல் சைஸில் இருக்கிற இவங்களோட எனர்ஜி செமையாக இருக்கும். பாலினேஷன் மகரந்த சேர்க்கை, இதற்கு ஹம்மிங் பேர்டும் ஹெல்ப் பண்ணுது. பாலினேஷன் மூலமாக தான் பூக்கள் காயாகும், அப்புறம் நாம் சாப்பிட்ற பழங்களாகும். உலகத்திலேயே சின்ன பறவை இந்த ஹம்மிங் பேர்டு தான். ஒரு சின்ன காசை விட எடை குறைவு, 2 இன்ச்சஸ் தான் இருக்கும் இதோட அளவு. சின்ன ஹம்மிங் பேர்ட் சைஸ் இது. பி ஹம்மிங் பேர்ட் இன்னொரு வகை, 2 இன்ச்சஸ் பறவை, அப்புறம் 1.6 கிராம்ஸ் இருக்கும் இதோட எடை. எல்லா ஹம்மிங் பேர்டும் ரொம்ப சின்னது இல்லை. பெரிய ஹம்மிங் பேர்ட் 8 இன்ச்சஸ் நீளமாக இருக்கும், இதை ஜெயிண்ட் ஹம்மிங் பேர்ட்னு சொல்லுவாங்க. ஸ்வாலோ டெய்ல்டு ஹம்மிங் பேர்ட், மார்வலஸ் ஸ்பேட்டுல் டெய்ல் இதெல்லாம் 6.5 இன்ச்சஸ் நீளமாக இருக்கும். ப்ளூ த்ரோட்டட் ஹில் ஸ்டார் இன்னொரு வகை ஹம்மிங் பேர்ட். ஒவ்வொரு வகை ஹம்மிங் பேர்டும் அதோட ஹார்ட் பீட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளூ த்ரோட்டட் ஹம்மிங் பேர்ட் ஹார்ட் பீட் 1260 பீட்ஸ் பெர் மினிட் அடிக்கும். மற்றதெல்லாம் 500 to 900 வரை, அதாவது 500 to 900 வரைக்கும் 1 மினிட்ல அடிக்கும். நம்ம மனிதர்களுக்கு இது 60 to 100 வரை இதய துடிப்பு இருக்கும். 1 செகண்டில் தன்னோட விங்ஸ் அதாவது சிறகுகளை 60 to 80 times வரைக்கும் அடிக்குது இந்த குட்டி பறவை. அதே மாதிரி 180 டிகிரி ரொட்டேட் பண்ணவும் செய்யும். சில சமயம் 180 to 220 degrees வரைக்கும் ரொட்டேட் பண்ணும். இதனால் ஒரே இடத்துல பறந்துட்டே பூக்கள் கிட்டேருந்து தேனை குடிக்கும். ஹம்மிங் பேர்ட்ஸால் நடக்க முடியாது. என்ன ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், அதால் நடக்க முடியாது. நிற்கவும் பறந்துட்டே தேனை குடிக்கவும் முடியும். அதே ஹம்மிங் பேர்ட்ஸ் ரொம்ப வேகமாக பறக்கிற சக்தி இருக்குது. ஒரு சில ஹம்மிங் பேர்ட்ஸ் பாதி நாளில் 1 நாட்டையே கடந்து பறந்து போயிடும். இதை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலர்னு குறிப்பிடுறாங்க. யூரோப்பில் தான் முதல் முறையாக ஹம்மிங் பேர்ட் ஃபாசில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்காவில் தான் இதோட இனம் நிறைய இருக்குது. இந்த ஹம்மிங் பேர்டால் மட்டும்தான் வெவ்வேறு திசையில் பறக்க முடியும். இதை ஆக்ரோபேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஹம்மிங் பேர்ட்ஸ் சாப்பிட்றது அதுக்கு சீக்கிரமாக ஜீர்ணமாகிடும். தேன் மட்டும் இல்லாமல் எறும்பு, சின்ன பூச்சிகள், வேஸ்பு இப்படி தன்னோட குட்டி சைஸ் பூச்சிகளை எல்லாத்தையும் சாப்பிடும். பெண் ஹம்மிங் பேர்ட் 2 முட்டைகள் தான் இடும், அப்புறம் அதுதான் தன் நெஸ்ட்டு அதாவது கூட்டை அமைச்சிக்கும். 3 வாரத்துக்கு குஞ்சுகள் நெஸ்டில் தான் அப்புறம் பறக்க ஆரம்பிக்கும். குளிர்காலத்தில் ஹம்மிங் பேர்ட் தனியாக தான் மைக்ரேட் ஆகும், அதாவது குளிர் முடிகிற வரைக்கும் வேறு இடத்துக்கு போயிடும். 30 miles per hour ஸ்பீடில் பறக்கும்.
இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஹம்மிங் பேர்ட் ரெஸ்ட் எடுக்கும், கொஞ்ச நேரம்ல டீப் ஸ்லீப் போயிடும். அதற்கு டோர்பர்னு சொல்கிறாங்க. ஹைபர்னேட் ஸ்டேட்டுக்கு டீப் ஸ்லீப் போயிடும் இந்த ஹம்மிங் பேர்ட். குழந்தைங்க நாள் பூரா விளையாடிட்டு அசந்து தன்னையும் அறியாமல் தூங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஹம்மிங் பேர்டும் ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போகும். தூங்கும்போது அதோட ஹார்ட் பீட் ரேட் கம்மியாகிடும், 50 பெர் மினிட் தான் இருக்கும். மூச்சும் கம்மியாக தான் விடும். பாதுகாப்பான இடத்துல தான் தூங்க ஆரம்பிக்கும். அம்மா ஹம்மிங் பேர்ட் குஞ்சுகள் பெருசாக ஆகிற வரைக்கும் அந்த நெஸ்ட்டுக்குள்ளே தானும் இருக்கும். பார்க்க ஒரு காட்டன் பால் பஞ்சால் செய்த பந்து மாதிரி இருக்கும். அது தூங்கும்போது கூட்டமாக இருக்காது, அதே மாதிரி கூட்டமாக பறக்கவும் செய்யாது. அதே மாதிரி தன்னோட இடத்தை வேற எந்த பறவைக்கும் விட்டு தராது. சண்டை தான் இது, ஏன் ஏரியான்னு. ஹம்மிங் பேர்டுக்கு மூளை அதோட பாடியை விட 4.2% அதிகம். இதனால தான் மெமரி பவர் அதிகமாக இருக்குது. வருடா வருடம் கரெக்டாக வந்து விசிட் பண்ணுது. இந்த பறவைக்கு கண் பார்க்கும் திறனும் காது கேட்கும் திறனும் செம ஷார்ப். ஆனால் ஸ்மெல்லிங் சென்ஸ் இல்லவே இல்லை. ஹம்மிங் பேர்டோட நாக்கு டபிள்யூ ஷேப்பில் இருக்கும். இந்த பறவையால் அல்ட்ரா வயலட் லைட் கூட பார்க்க முடியும். பெண் ஹம்மிங் பேர்ட்ஸ் ஆணை விட பெருசாக இருக்கும். நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ் பிறந்த முதல் வருடத்திலேயே இறந்துவிடும். 5 வருடங்கள்லேருந்து 10 வருடங்கள் வரை வாழும். ஹம்மிங் பேர்ட்ஸ் டைவ் அடிக்கும், அதுவும் 60 miles per hour. நிஜமாக இந்த ஹம்மிங் பேர்ட்ஸ் பாடுமா? இல்லவே இல்லை, இது பாடாது. பட் மெல்லமாக கத்திக்கிட்டே இருக்கும், சிர்ப் தான் பண்ணும். ஏன் இந்த பெயர் வந்தது தெரியுமா? அது பறக்கும்போது அதோட விங்ஸை, அதாவது சிறகுகளை, கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கும். 60 to 80 times அடிக்கும்னு நினைக்கிறேன். அது மூலமாக தான் சத்தம் வரும். அதனால தான் இந்த பறவைக்கு ஹம்மிங் பேர்ட்னு பெயர் வந்தது. இந்த ஹம்மிங் பேர்ட் பற்றின கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஓசனி சிட்டு, சிட்டுக்குருவியோட சின்ன பறவை. இது எவ்வளோ அழகாக தேன் குடிக்குது பாருங்க. ஆனால் அதுக்குள்ளே டபிள்யூ ஷேப்பில் நாக்கு இருக்கான், அதை வச்சு தான் குடிக்குதான். பாலினேஷனுக்கும் இந்த பேர்டு ஹெல்ப் பண்ணுது. சரி, ஹம்மிங் பேர்ட் பற்றின கதையை கேட்டிங்களா? எதுக்கு அதுக்கு அந்த பேர் வந்ததுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. நான் சொன்ன கதையெல்லாம் அறிவாக உங்கள் மைண்டில் சேவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.